இன்று தமிழ்நாடு தினம். மொழிவாரி மாநிலங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு உருவாகி இன்றுடன் 64 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளன. தமிழகத்தின் பெருமைகளை பறைசாற்றும் தொன்மையான வரலாறு இன்றும் நிலைத்து நிற்கிறது. பல்வேறு கலை இலக்கிய பண்பாட்டு பெருமை கொண்ட தமிழ்நாட்டின் தினம் இன்று. நாடு விடுதலை அடைந்த பின்னர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியின் அடிப்படையில் சென்னை மாகாணத்திலிருந்து கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு நவம்பர் 1, 1956 முதல் தனித்து இயங்க தொடங்கின. அதே நாளில் தமிழகமும் தனி மாநிலமானது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகள் கன்னியாகுமரி என்ற மாவட்டமாக தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்த மாநிலங்கள் இந்நாளை சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில் தமிழக அரசும் கடந்த ஆண்டு முதல் நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடி வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது. ஹைதராபாத் நீங்களான ஆந்திரம், மைசூர் நீங்களான கன்னடம், கேரளத்தின் மலபார் பகுதிகள் ஆகியவையும் சென்னை மாகாணத்துடனேயே இணைக்கப்பட்டிருந்தன. இந்திய விடுதலை போராட்டம் வெற்றியை நோக்கி நகர ஆரம்பித்த காலத்திலேயே மொழிவாரி மாநிலங்களுக்கான குரல்களும் எழத் தொடங்கின. தந்தை பெரியார், சீப்பா ஆதித்தனார், கியாபே விஸ்வநாதம், மாப்போ சிவஞானம் போன்ற பல தலைவர்கள் தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். சென்னையை தலைநகராக கொண்ட ஆந்திர மாநிலம் வேண்டும் என்று 1952 பொட்டு ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் தொடங்கினார். அவருடைய மரணம், ஆந்திரத்தில் நடந்து வந்த போராட்டங்கள் மேலும் தீவிரமானதை அடுத்து ஆந்திர மாநில கோரிக்கையை பிரதமர் நேரு உடனடியாக ஏற்றுக்கொண்டார். தமிழ் நில பகுதிகளின் தலைநகராக சென்னை தொடர வேண்டும் என்றும் வடக்கு தெற்கு எல்லை போராட்டங்களும் தொடர்ந்தன. கன்னியாகுமரியை தமிழகத்துடன் இணைப்பதற்கு மார்ஷல் நேசமணி போன்றவர்கள் முக்கிய பங்காற்றினர். சென்னைக்கான உரிமையை நிலைநாட்டுவதில் சிலம்பு செல்வர் மாப்போசி, மூதறிஞர் ராஜாஜி ஆகியோரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கு என்று 1956 நவம்பர் 1 முதல் தனி மாநிலம் அமைந்த போதும் அதற்கு சென்னை மாநிலம் என்ற பெயரே தொடர்ந்தது. தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றத்தை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்ட சங்கரலிங்கனார் 78 நாளில் உயிர் நீத்தார். எந்த கோரிக்கைக்காக தியாகி சங்கரலிங்கனார் தனது உயிரை தியாகம் செய்தாரோ அதை பேரறிஞர் அண்ணா முதல்வராக பதவியேற்ற போது நிறைவேற்றி வைத்தார். 1967 ஜூலை 15 அன்று பெயர் மாற்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் அண்ணா. 1969 ஜனவரி 15 அன்று சென்னை மாகாணத்தின் பெயர் தமிழ்நாடு என புதிய பெயர் பெற்றது. விடுதலைக்கு முன்னும் பின்னுமான காலகட்டத்தில் தமிழ்நாடு தனது மொழி, பண்பாட்டு உரிமைகளுக்காக பேதமின்றி பெரும் போராட்டங்களையும் தியாகங்களையும் புரிந்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஆண்டு முதல் நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாட முடிவெடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அந்த வகையில் 2வது ஆண்டாக தற்போது தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.